தாய்லாந்தில் நடைபெற்ற பாரம்பரிய எருது ஓட்டப்பந்தயத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தாய்லாந்தில் குளிர்கால பருவத்தில் புதிதாக நெல் சாகுபடி தொடங்குவதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரிய எருது ஓட்டப்பந்தயம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான எருது ஓட்டப்பந்தயம் ஷான்புரி மாகாணத்தில் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. இதற்காக 200 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்ட சேற்று பந்தய பாதையில் எருதுகளை பூட்டி ஓட்டிவிட்டனர். எருதுகளுடன் சேர்ந்து விவசாயிகளும் சேற்றில் பாய்ந்து ஓடி எல்லையை கடந்தனர். இதனை அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ผู้เลยนะครับไปใหญ่มากใหญ่มากสวยเนาะ